வணக்கம் நண்பர்களே, இந்த எபிசோடில் வீடியோ சந்திப்பு பயன்பாடான கூகுள் மீட் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த ஆப்பின் பயன்பாட்டையும் கற்றுக்கொள்வோம். கூகுள் மீட் என்றால் என்ன? இது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் கருவி. வீடியோ கான்ஃபரன்சிங் என்றால் என்ன? ஒரு வீடியோ மாநாட்டில் வாட்ஸ்அப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் போலவே ஒரே நேரத்தில் ஒரே வீடியோ அழைப்பில் பலர் சேரலாம். ஆனால் வாட்ஸ்அப்பிற்கும் கூகுள் மீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வாட்ஸ்அப்பில் ஒரு சிலரே சேர முடியும், ஆனால் கூகுள் மீட்டில் 50 முதல் 100 பேர் வீடியோ கான்ஃபரன்சிங் அழைப்பில் சேரலாம். இந்த சேவை கூகுள் வழங்கியது மற்றும் பல அம்சங்களை கொண்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்களுக்கு இது பல அம்சங்களையும், கூட்டத்தின் தொகுப்பாளருக்கு பல அம்சங்களையும் கொண்டுள்ளது. சந்திப்பு தொகுப்பாளர் யார்? கூட்டத்தை நடத்துபவர் ஒரு கூட்டம் தொகுப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆப் ஸ்கிரீன் ரீடருடன் மிகவும் அணுகக்கூடியது. இது ஒரு சிறப்பு அணுகல் அம்சத்தையும் கொண்டுள்ளது. அது லைவ் கேப்ஷனிங் என்று அழைக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு லைவ் கேப்ஷனிங் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அம்சத்தில் நாம் பேசுவது எதுவாக இருந்தாலும் உரையாக மாற்றப்பட்டு காண்பிக்கப்படும். எனவே கேட்க முடியாவிட்டாலும் அவர்களால் படிக்க முடியும். இந்த பயன்பாட்டில் கிடைக்கும் மிகச் சிறந்த அணுகல் அம்சம் இது. ஆண்ட்ராய்ட் தொலைபேசியிலோ அல்லது ஐபோனிலோ அல்லது கணினியிலோ இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலில் ஆண்ட்ராய்ட் தொலைபேசியில் கூகுள் மீட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறியலாம். முந்தைய எபிசோடில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து எந்த ஆப்பையும் எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பதை விளக்கினேன். நீங்கள் அதை கேட்டு கூகுள் மீட்டை நிறுவலாம். பிளே ஸ்டோருக்கு சென்று கூகுள் மீட் என டைப் செய்க. GOOGLE கூகுள், இடம் MEET சந்திப்பு, கூகுள் சந்திப்பு என டைப் செய்து ஆப்பை இன்ஸ்டால் செய்வோம். நான் ஏற்கனவே இந்த ஆப்பை நிறுவியுள்ளேன். இந்த ஆப்பில் என்ன செய்ய முடியும் என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். இப்போது நான் ஏற்கனவே நிறுவிய கூகுள் மீட்டை திறக்கிறேன். ஹோம் பட்டன். முதலில் நான் ஹோம் பட்டனை கிளிக் செய்வேன். அதாவது ஹோம் பட்டனை இருமுறை தட்டுவேன். ஆல் ஹோம் ஸ்கிரீன் 1 ஆஃப் 2 ஆப்ஸ் லிஸ்ட். நான் ஏற்கனவே முகப்பு திரையில், அதாவது ஹோம் ஸ்கிரீனில் இருக்கிறேன். இது ஆப்ஸ் லிஸ்டை கூறுகிறது. பயன்பாடுகளின் பட்டியலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் அது ஹோம் பட்டனுக்கு மேலே இருக்கும். எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது, எனவே நான் அதை இருமுறை தட்டுவேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை எனில் முகப்பு பொத்தானை, அதாவது ஹோம் ஸ்கிரீன் பட்டனுக்கு மேலே சற்று தொட்ட பிறகு இடது ஸ்வைப் அல்லது வலது ஸ்வைப்பை பயன்படுத்தலாம் மற்றும் பயன்பாட்டு பட்டியலை தேடலாம். எனவே பயன்பாடுகளின் பட்டியலில் இருமுறை தட்டுவேன். Personal apps list. Search. இது சர்ச்சை கூறுகிறது. எனவே இதை இருமுறை தட்டுவேன். Editing edit box. Showing English India QWERTY keyboard. Hyperion. எனவே இது இப்போது எடிட் பெட்டியை காட்டுகிறது. மீட் பயன்பாட்டை திறக்க விரும்புவதால் இதில் மீட் என டைப் செய்கிறேன். Capital M. மைக் ஏ எகோ ஏ. சிறிது நேரம் கீயை அழுத்தி பிடித்தால் அழுத்தி பிடித்த கடிதத்திலிருந்து தொடங்கும் ஒரு வார்த்தையை கூறும். நீங்கள் ஈ பட்டனை அழுத்தினால் அது எக்கோ என்று கூறும். எனவே அது என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த கடிதத்தை அழுத்தி வைத்திருங்கள். அது அந்த கடிதத்துடன் தொடங்கும் ஒரு வார்த்தையை சொல்லும். இந்த வழியில் நீங்கள் எந்த கடிதத்தை அழுத்தியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் இப்போது MEET என்று டைப் செய்துள்ளேன். இந்த 2 எழுத்துக்களை மட்டுமே நாங்கள் டைப் செய்ததால் அது மீ ஈயிலிருந்து தொடங்கும் எல்லா பயன்பாடுகளையும் காண்பிக்கும். நான் இப்போது மீ கிடைக்கும் வரை பல முறை ரைட் ஸ்வைப் செய்வேன். எனக்கு சந்திப்பு கிடைத்ததும் அதை இருமுறை தட்டுவேன். எனவே இப்போது நான் ரைட் ஸ்வைப் செய்கிறேன். Voice search button. Meet in list 5 items. நீங்கள் K
கேள்விப்பட்டிருப்பதை போலவே எங்களுக்கு ஏற்கனவே மீட் கிடைத்துள்ளது. இதை இப்போது இருமுறை தட்டுவோம். மீட், வெல்கம் டு மீட். இங்கிலீஷ் இந்தியா குவட்டி கீபோர்ட் ஹிடன். எனவே சந்திக்க வருக என்று சொல்வதை கேட்டோம். இப்போது ரைட் ஸ்வைப் செய்வோம். To make video calls on Meet, allow access to your device's video camera and microphone. எனவே வீடியோ கான்ஃபரன்ஸிற்காக எங்கள் மைக்ரோபோன் மற்றும் கேமராவிற்கான அணுகலை வழங்குமாறு அது கேட்கிறது. Terms of service and privacy policy. எனவே நான் ரைட் ஸ்வைப் செய்ததால் நாங்கள் சேவை விதிமுறைகளையும் தனி உரிமை கொள்கைகளையும் பெறலாம். நாம் விரும்பினால் நாம் படிக்கலாம். அதை நான் தவிர்த்து மீண்டும் ரைட் ஸ்வைப் செய்கிறேன். Continue button. இப்போது தொடருமாறு கேட்டுக்கொண்டு கண்டினியூ பட்டன் என்று சொல்கிறது. எனவே இதை இருமுறை தட்டவும். Allow me to take pictures and record video. Allow button. படங்களை எடுத்து வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்குமாறு அது கேட்கிறது. அதை அனுமதிப்போம். Deny button. Allow button. அனுமதி பட்டனை இருமுறை தட்டவும். Allow me to record audio. Allow button. எனவே ஆடியோவை பதிவு செய்ய சந்திப்பை அனுமதிக்கவும். இதை அனுமதிப்போம். பதிவு செய்ய அனுமதி அளிப்போம். Deny button. Allow button. நீங்கள் வலது ஸ்வைப் செய்தால் நீங்கள் டினை பட்டனை பெறுவீர்கள். அதாவது நீங்கள் அனுமதிக்கவில்லை. நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் பேச முடியாது. எனவே அதை இருமுறை தட்டுவதன் மூலம் அனுமதிப்போம். Deny button. Allow button. Choose an account. Choose an account. இது கணக்குகளை தேர்வு செய்க என்று கேட்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூகுள் ஐடியை பயன்படுத்தி உங்கள் ஆண்ட்ராய்ட் சாதனத்தில் உள் நுழைந்திருப்பீர்கள். நான் இரு கணக்குகளை பயன்படுத்தி உள் நுழைந்துள்ளேன். எனவே இது இரண்டு கணக்கு தேர்வுகளை காட்டுகிறது. Vidya Vai, choose an account. Signed in as Vidya. Meet. Open navigation drawer button. அதனால் நான் ஒரு கணக்கை தேர்வு செய்யும்படி அது என்னிடம் கேட்கிறது. எனது கணக்கை தேர்ந்தெடுப்பேன். நீங்கள் கேள்விப்பட்டபடி உள் நுழைந்ததாகவும் எனது மின்னஞ்சல் ஐடியையும் கூறியுள்ளது. இப்போது நான் உள் நுழைந்துள்ளேன். இந்த அடிப்படை வழிமுறைகளை நீங்கள் செய்தால் உங்கள் கணக்கு அமைக்கப்படும். மேலும் நீங்கள் கூகுள் சந்திப்பை பயன்படுத்த முடியும். இந்த எபிசோடில் கூகுள் சந்திப்பில் ஒரு கணக்கை எவ்வாறு அமைப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த எபிசோடில் கூகுள் மீட்டின் வெவ்வேறு அம்சங்களை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த எபிசோடில் நீங்கள் அனைவரும் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.